हाय फ्रेंड्स वेलकम टू सत्यास लाइफस्टाइल चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம் மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியா மேக் பண்றதா பிகினர்ஸா இருக்கறவங்களோ இல்ல பேச்சுலர்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல ஒரு 20 मिनिट्सல நம்ம மேக் பண்றதா இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இத இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு பண்றதுக்கு நான் வந்து குக்கர்ல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா salt சேர்த்துக்கறேன் இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் brown ஆகற வரைக்கும் நம்ம இத வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இப்ப கொஞ்சமா டொமேட்டோ சேர்த்துக்கறேன் இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா ஜூசியா ஆகற அளவுக்கு இது நம்ம வதக்கணும் நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 150 கிராம் போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன் இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு நான் வந்து இப்ப ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இத வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நான் வந்து மட்டன் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு 1/2 hour போல நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து இப்போ இத ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா நம்ம இந்த ஆயில்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா நம்ம எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுிருந்ததனால நான் ஒரு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கறேன் धनिया தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கறேன் நீங்க குழம்பு தூள் சேக்கறா இருந்தா டோட்டலா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்க சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருந்தேன் சோ இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறேன் நான் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறதுனால கொஞ்சமா சேர்த்துக்கறேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்க எவ்வளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லastype நம்ம லைட்டா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு நம்ம தண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இப்ப விசில் வந்து இதுல வந்து நான் ஒரு 4 விசில் கொடுத்துக்கறேன் நீங்க உங்க கறிக்கு தகுந்தாப்படி நீங்க எவ்வளவு சவுண்டோ அது கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கறேன் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கசகசா சேர்த்துக்கறேன் 2 கிராம் சேர்த்துக்கறேன் சின்னதா ஒரு பட்டை சேர்த்துக்கறேன் நான் வந்து சோம்பு வந்து தூளா வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பவுடர் இருக்கு அதை ஆட் பண்றேன் இல்லனா நீங்க வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து இதோட அப்படியே சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா நம்ம பரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் நான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கறேன் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கறேன் இத அப்படியே அதல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதனால 4 விசில் வந்திருச்சு நம்ம இத தரந்து பார்க்கலாம் இந்த மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்படி திக்னஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இது நல்லா கொதி வந்திருச்சு லாஸ்டா நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி நேர்த்திலாம் இதை நம்ம இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் இது நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த தேங்காய்க்கு வந்து நான் வந்து தேங்காயோட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது இல்ல முந்திரி பருப்பு வேணாம்னீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் வெறும் மத்ததெல்லாம் மட்டும் மற்ற இன்கிரீடியன்ஸ் மட்டும் போட்டு அரைக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்